ஹாப்பியா ஒரு டாபிக் சாதனை வின்னில் லோகோ லான்ச் 110 மணி நேர லைவ் டாக் மாரத்தான் லட்சம் மரங்களோட மக்களால் உருவாகும் பிளாக் ஷீப் ஃபாரஸ்ட் நவம்பர் 2 முதல் 6 வரை பிளாக் ஷீப் யூடியூப் சேனல்ல மிஸ் பண்ணாம பாருங்க. பிக் பாஸ் 4 தமிழோட டே 31 எபிசோட்ல அன்சீன்ல என்னெல்லாம் நடந்தது அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கார்டன் ஏரியால ஆஜித், கேப்ரிலா, சோம், ரியோ எல்லாம் இருக்காங்க. ஆஜித் வந்து பாட்டு பாடிட்டு இருக்காரு. ஆஜித் பாடின பாட்டு வந்து போகாதே பாட்டு. அது என்ன ரைமிங்கோ டைமிங்கோ தெரியல. நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி பாத்ரூம்ல இருந்து வெளியில வராரு, 4 வாட்டி அப்படின்றாரு. சோம் வந்து என்னது 4 வாட்டி போனீங்களா அப்படின்றாரு. இன்ஃபார்ம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும் போது இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சுரேஷ் சொல்றாரு போல. அதுக்கப்புறம் சோம் வந்து 1 மினிட் போன உடனே சச்சக்கான் அப்படின்றாரு. என்ன சோம் சொல்றீங்க? அப்புறம் எல்லாருமே கோரஸா சேர்ந்து போகாதே அப்படின்னு பாடுறாங்க. டைரக்டா சுரேஷ கலாய்க்கிறாங்க. ஏன்னா சுரேஷ் தான் போயிட்டே இருக்காரு 4 வாட்டி கண்டினியூஸா. இவங்க பாட்டு பாட சுரேஷ் அதுக்கு எக்ஸ்பிரஷன் பண்ண, அதுவும் நம்மால் எக்ஸ்பிரஷன் கிங் வேற, அந்த லெவலுக்கு மனுஷன் ஃபீல் பண்ணி நடிக்கிறாரு. அங்க வந்து போகாதே அப்படின்னு பாட்டு பாடுறாங்க, இங்க சுரேஷ் பத்தினா போயிட்டே இருக்கு அப்படின்னு பண்ணி காட்டுறாரு. பா, நம்ம சுரேஷ் அதை பயங்கரமா ஃபீல் பண்றாருப்பா. அப்புறம் ஆஜித் சொல்றாரு, சா நான் என்ன ஃபீலா பாடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ரியோ அங்கிருந்து, உன்னோட ஃபீலு சுரேஷ் சாரோட ஃபீலோட மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு ரியோவும் சோமும் சொல்றாங்க. அப்புறம் நேத்து பாத்தீங்கன்னா ஆரிக்கும் சமிக்தாவும் வேற லெவல்ல சண்டை ஆச்சு. நடுவில் பாலாஜியும் வந்து சண்டை போட்டாரு. நேத்து ஃபுல்லா ஆரி தான் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்குன்னா, ஆரி, சனமும், அனிதா வந்து கார்டன் ஏரியால பேசிட்டு இருக்காங்க. ஆரி வந்து பாலாஜி அண்ட் சமிக்தா பத்தி பேசிட்டு இருக்காங்க, அதாவது ஃபேவரிசம் பத்தி. சோம வந்து கேப்டன் பண்ணக்கூடாதுன்ட்டு பாலாஜி சமிக்தாவை ஜெயிக்க வச்சாரு. சோ இதை பத்தி ஆரி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆரி சொல்றாரு, பாலாஜி சொன்னாரா அவர் வந்து 100 கிராம் தங்கம் அதிகமா எடுத்ததுனால பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கினாரு அப்படின்னு சொன்னாரா. ஆரி வந்து டைரக்டா சொல்றாரு, ஸ்கிட்ல என்ன கிழிச்சிங்க, அவர் ஸ்கிட்ல என்ன பண்ணாரு அப்படின்னு ஆரி சொல்றாங்க. நான் நம்மளாம் வந்து ஸ்கிட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம், அவர் என்ன பண்ணாரு ஸ்கிட்ல? சோ ஆரி சொல்றாரு, பாலாஜி வந்து ஒரு மாயை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு, அவர் சரியா விளையாடுறாரு, அவர் சரியா வந்து கேம் ஆடுறாரு அப்படின்ட்டு, அண்ட் நான் எல்லா இடத்துலயுமே பெர்ஃபெக்டா இருக்கிறேன் அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா ஆரி சொல்றாரு, அவன் காலையில லேட்டா இருந்துக்கிறான், ஒரு வேலை சரியா செய்யறது இல்ல, டான்ஸுக்கு வர்றது இல்ல, இதெல்லாம் வந்து அவன் பண்றதே இல்ல. எங்க அவன் வரணும், எங்க வந்து அவன் ஆக்ட் பண்ணும், எங்க வந்து அவன் பெர்ஃபார்ம் பண்ணும், கமல் சார் கிட்ட எப்படி பேசணும், இதுதான் வந்து அவன் கேம் பிளானா இருக்கு. சோ அவன் தான் வந்து 24 ஹவர் ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு கேம் ஆடிட்டு இருக்கான், நான்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸே பண்ணல. அப்புறம் ஆரி சொல்றாரு, எந்த விஷயம் சொல்றதா இருந்தாலும் ஒரு ரைட் மூமெண்ட் வேணுமா, இன்னைக்கு வந்துருச்சு அந்த ரைட் மூமெண்ட். அப்புறமா மறுபடியும் ஆரி சொல்றாரு, ஒருத்தங்களுக்கு அகைன்ஸ்டா போகும்போது சரியான ஆதாரங்கள் வேணும், அழுத்தமா சொல்லணும், அந்த லெவலுக்கு நம்ம வெயிட் பண்ணி பிரிப்பேர் பண்ணி தான் அடிக்கணும், அந்த மூமெண்ட் தான் வந்து இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன். இந்த வாரம் கோர்ட்ல எல்லாரோட மாஸ்க் வந்து கிழிஞ்சிடுச்சு, எல்லாருக்குமே பயம் இருக்கு இந்த வீட்டுல. இப்ப பாலாஜிக்கு எதிரா எனக்கு ஆதரவா வந்து நின்னா மறுபடியும் ஏன் சைடுன்னு நினைச்சுப்பாங்கன்னு இன்னொரு டீமுக்கு பயம் இருக்கு. ஏற்கனவே நிறைய பேருக்கு பாலாஜியோட ஃபிரிக்ஷன் இருக்கு, அதனால இவர் சைடுக்கு வர வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க சில பேர். அப்புறம் ஆரி சொல்றாரு, தீர்ப்பு நியாயமா பண்ணியிருந்தா அந்த கேஸ்ல நான் தான் செஞ்சிருப்பேன், கவுண்ட் பண்ணனால, ஓட்டிங்க கவுண்ட் பண்ணனாலதான் தீர்ப்பு வந்து அவரு பக்கமா ஃபேவரா போச்சு, இல்லைன்னா நான் தான் ஜெயிச்சிருப்பேன். இப்ப என்னோட கேஸ்ல பாத்தீங்கன்னா ஓட்டிங் மூலியமா தானே வந்து அந்த சைடு டீம் ஜெயிச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே சனம் விஷயத்துல பாத்தீங்கன்னா வந்து ஓட்டிங்கே எடுக்கல, அதனால சனம் ஜெயிச்சாங்க. அப்புறம் ஆரி சொல்றாரு, ஜட்மெண்டோட டிசிஷன் முக்கியமா, இல்ல யாருக்கு ஹையஸ்ட் ஓட்டிங் வருது அதை வச்சு தீர்ப்பு சொல்றது முக்கியமா, இங்கே வந்து தப்பாதான் இருக்கு. அப்புறம் ஆரி சொல்றாரு, இவங்க இந்த மாதிரி ஓட்டிங் பண்ணது எனக்கு தான் பிளஸ் ஒரு விதமா பாத்தீங்கன்னா, அது எனக்கு தான் பிளஸ், ஏன்னா யார் இந்த கேம்ல வந்து நேர்மையா இல்லைன்னு ஈஸியா காட்டி கொடுத்துடும். இப்ப சுசித்ரா ஜட்மெண்ட் சொல்லிட்டா அதோட முடிஞ்சு போயிடும், ஆனா இவங்க கை தூக்குறதுனால இவங்க நேர்மையா இல்லைன்னு பச்சையா தெரிஞ்சிடும். ஆரி வேற லெவல்ல மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு. இந்த வீக்கெண்ட் எபிசோட்காக எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீ டாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.